ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க என்ன வீடியோ வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்பர் 17 தான் பார்க்க போகிறோம். அண்ட் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுல. ஏன்னா ஷாப்பிங் ஹால்னால் நிறைய வாங்கிட்டு வருவேன். வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் இருக்கும், ஒன்று ஒன்றுத்தையும் தனியாக காட்டுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு குக்வேர் காம்போ செட் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் நீங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சேஃபாக வந்திருக்கா, அண்ட் அதை அந்த பொருளை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குக்வேர் செட் காம்போ செராமிக் செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கார்ஸ்லாம் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அப்போ கொஞ்சம் அவசர அவசரமாக சோலோவாக டக்குவுக்கு டக்குவுக்குன்னு சமைச்சதுனால அங்கங்கே சுட்டுக்கிட்டே அந்த காயங்கள் இருந்துச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ உங்களுக்குலாம் அந்த காயம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகலாம். ப்ளீஸ் சாரி சொல்லிக்கிறேன் நான், அதுக்கு கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் வீடியோ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது, ஐ மீன் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பொறுமையெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஸ்லோவாக நான் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸோ நான் ரைனாக்ஸ் ப்ராண்டில் தான் வாங்கியிருக்கேன். என்னுடைய பழைய ஒரு ஒன் ஆஃப் த ரொட்டீன் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு வந்து ஒரு கடாய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கடாயை பார்த்துட்டு என் மிளகு சாதம்னு நினைக்கிறேன் அந்த சாதத்தில் சொல்லியிருந்தேன். இந்த கடாயை வந்து என்னுடைய இன்லோ தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர் ப்ராண்ட், அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நான் அப்போது சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு அமேசனில் பார்க்கும்போது இந்த மூணு செட்டும் சேர்த்து கோம்போவாக எனக்கு வந்து சூப்பர் டீலில் கிடச்சிது, நல்ல ப்ரைஸிங்கில் கிடச்சிது. சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடாய், தட்கா பேன், அப்புறம் ஒரு பேன், இது மூணும் சேர்த்து கோம்போவாக கிடச்சிது எனக்கு. மூணுமே வந்து செராமிக் பீசஸ் தான். வரும்போது ஹேண்டில்லாம் ஃபிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில்லாம் லூஸாக தான் வந்துச்சு. நான் வந்து ஹேண்டில்லாம் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து பிளாக் கலர், ப்ரௌன் கலர் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் வந்து பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஹேண்டில்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸாக கிரிப்பாக நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்கா பேன், அதாவது தாலிப்பு கரண்டி. இது தாலிப்புக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் குட்டியாக கொஞ்சோண்டு பொரியலோ வறுவலோ வத்தல் பொறிக்கிறீங்க, இல்லை கரண்டி ஆம்லெட் செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு நீங்கள் வந்து தக்காளி தொக்கு குழம்பு வகைகள் பொரியல் வறுவல்கள்லாம் செய்யும்போது நம்ம குக்கிங்லாம் கொஞ்சோண்டு கம்மி குவாண்டிட்டியில் செய்யும்போது இந்த மாதிரி பேனில் செய்யலாம். இந்த பேனில் இருக்க ஒரே ஒரு வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது இல்லைங்களா கீழே, அதனால நமக்கு வந்து ஹீட் வந்து நல்லா பரவலாக பரவும், சீக்கிரம் ஹீட்டு நல்லா ஈவனாக பரவும், அதனால நமக்கு வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் எடுக்கும்போது கொள்ளும்போது மட்டும் நீங்கள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். பாத்திரம் வாஷ் பண்ணும்போதெல்லாம் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேண்டில் பிடிச்சி வேலை செய்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணும்போது க்ளீனிங்லாம் பண்ணும்போது நீண்ட நாள் வரும், லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக்வேர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். ஷாலோ ஃப்ரைக்கெலாம் கூட இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் தான், எனக்கு என்னுடைய இன்லோ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய கடாய், அதை விட இது வந்து கொஞ்சம் டயமீட்டர் சின்னதாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நிறையா செய்யும் போது குவான்டிட்டியில் செய்யும் போது வீடியோக்கு ஷூட் பண்ணணுமா அது வச்சுக்கலாம், கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி செய்யும் போது நம்ம இது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இது வாங்கினேன். இந்த கடாயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போய் வாங்கினேன். மற்ற ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தோன்னா ரொம்ப அட்டகாசமான டீலாக தோணுச்சு, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பராக தான் தோணுச்சு. இதே வந்து மில்டன் பிராண்ட் இருக்குது, இந்த ஹாட் பாக்ஸஸ்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மில்டன் ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸில் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால நான் இந்த ரைனாக்ஸ் ப்ராண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து கேஸ் ஸ்டவ்லையும் நீங்கள் குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால எனக்கு வந்து நல்ல டீலாக தான் தெரிஞ்சிச்சு. போக போக இது எப்படி உடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம்.
நம்ம கிச்சனில் இனிமேல் இதில் நம்ம சமைக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினா, அண்ட் நான் இதை வாங்குறதுக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் தான், அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அமேசானில் வாங்கியிருக்க பில் பாருங்கள், 578 ரூபீஸ் தான், சூப்பரான டீல் இல்லைங்க. மூணும் சேர்த்து 578 578 ரூபா மட்டும்தான் எனக்கு ரொம்ப நல்ல டீலாக தெரிஞ்சிச்சு. அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி கிச்சனில் வந்து இண்டாலியம் தான் யூஸ் பண்ணுறேன், அலுமினியம் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை வந்து மாற்றிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய பெரிய லைக் கொடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் என்னோட சேனலில் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி இருந்துருக்கணும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.